வார கடைசியில நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பன்றிக்கறியோட பப்பாளி ஒயின், அதாவது திராட்சை சாருன்னு சொல்லப்படுற ஒயினை சேர்த்து பன்றிக்கறியை வறுத்தோம். அதை எப்படி பண்ணுன்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் இதுக்காக சுமார் 2 கிலோ இருக்க பன்றிக்கறியை கடையில் வாங்கிக்கிட்டோம். 2 கிலோ கறிக்கு தேவையான அளவு இருக்க வாணலை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதில் கழுவி வச்ச பன்றிக்கறியை கொட்டிக்கிட்டோம். 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கல்லுப்பை கறி கூட சேர்த்துக்கலாம். கறி அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கறி ஓரளவுக்கு வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். பன்றிக்கறியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் எதுவும் தனியாக சேர்க்க தேவையில்லை. பன்றிக்கறியை சூடு பண்ணும்போது கறியில் இருக்க கொழுப்பு கரைஞ்சி கறி வணங்குறதுக்கு தேவையான எண்ணெய் அதுலேயே கிடைச்சிரும். காரத்துக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாயை அறுத்து இப்போ கறி கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு கிலோ பன்றிக்கறிக்கு நாங்கள் 3 தக்காளியை பிழிஞ்சு சேர்த்துக்கிட்டோம். தக்காளியில் ஒரு விதமான புளிப்பு இனிப்பு தன்மை இருக்கும். அதை கறி கூட சேர்க்கும் போது கறியோட சுவையை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம 50 கிராம் கறி மசாலாவை கறி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 50 கிராம் மட்டன் மசாலாவை கறி கூட சேர்த்துக்கலாம். 2 கிலோ பன்றிக்கறிக்கு 50 கிராம் கறி மசாலா, 50 கிராம் மட்டன் மசாலா, இதுதான் சரியான விகிதம். ஓரளவு செங்காயா இருக்க ஒரு பப்பாளியை தோலை சீவி அதில் இருக்க விதை எடுத்து துண்டு துண்டாக நறுக்கிட்டு கறி கூட சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. கறி முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இப்போ கறியை கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது. இப்போவே கறியை சாப்பிடணும் போல் தோணுது. கறியில் இருக்க தண்ணி ஓரளவு சுண்டனதும் நம்ம எடுத்துக்கிட்ட ஒயின்லேருந்து 100 ml ஒயினை சேர்த்துக்கலாம். 2 கிலோ கறிக்கு 100 ml ஒயின் போதுமானது. கறி வேகும்போது ஒயின் சேர்த்துக்கிட்டதுனால கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து கறியை இறக்கிடலாம். இப்போ சமபந்தி போஜனத்துக்கான நேரம். எலும்பில் இருக்க கறியை கடித்து சாப்பிடும்போது இருக்கிற ருசி அதை சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு ருசியாக இருந்தது. ஆஹ்
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன்.